ஜோதிடர் திருப்பி முகுந்தன் முரளி. வாகட்டும் வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. உலக சமாதான மகரிஷி சேவா அறக்கட்டளையின் சார்பாக மகரிஷி ஜோதிட பயிற்சி மையம் நடத்தும். வீட்டிலிருந்தே நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். ஓர் அரிய வாய்ப்பு. ஜோதிட பலன் சொல்ல தயக்கமா, பதற்றம் உள்ளதா? இனி கவலை வேண்டாம், இதோ வந்துவிட்டது மிக மிக எளிய முறையில் எம்எம் சிஸ்டத்தின் அற்புத பலன் சொல்லும் வழிமுறைகள். எம்எம் சிஸ்டத்தின் அற்புத பலன் சொல்லும் வழிமுறைகளின் பயிற்சி திட்டங்கள். கிரகத்தன்மைகள் எவ்வாறு நன்மை தீமை கொடுக்கும். நமது வாழ்க்கையில் எப்பொழுது ஏற்றம் இறக்கம் வரும் அரிய முறைகள். எந்த பாவகம் நமக்கு நன்மை தீமை கண்டறியும் முறைகள். வந்தவுடன் இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி பலன் சொல்லும் வழிமுறைகள். சிந்தனைகள் வந்து இவருடைய மனசுக்குள்ளார இன்னைக்கு ஓடிட்டு இருக்கும். இது வந்து கோச்சாரத்தை வைத்து சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. அப்ப இந்த ரெண்டு சிந்தனைகள் மனசுக்குள்ள, அடுத்து கேது. இந்த கேது எங்க இருக்கிறாரு? இந்த லக்னத்துக்கு கோச்சாரத்துல. இன்னைக்கு கோச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது என்பது துலாமல் இருக்கிறாரு, சாரி வெளியிருக்குது கேது 10 இடம். அப்ப தொழில், இந்த மூணு விஷயங்கள் இன்னைக்கு மனசுக்குள்ளார இருக்கும், இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு இப்ப எதுவுமே நான் பண்ண கிடையாது, மற்ற எந்த கிரகத்தோட டச் அப் நான் பண்ண கிடையாது. சோ இன்னைக்கு கோச்சாரத்துல அந்த கிரகம் டிக்கு வாங்காத கிரகம் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தினுடைய தன்மைகள் பலங்கள் இப்ப கோச்சாரத்தோட தன்மைகளுக்கு மனநிலைகள் ஓடிக்கொண்டு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். இதுல எதை நோக்கி போனா அதை நம்ம வெற்றி அடைய முடியும் சிந்தனையோட மனசுக்குள்ள ஓடும். அது ரெண்டாவது ஸ்டெப்ஸா சொல்றேன். இப்ப இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம சொன்னது சரியா இல்லையன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டாவது ஸ்டெப் போலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டெப் இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுது எளிமையான முறையில். இது அழகான முறையில் உங்களால தெரிந்து கொள்ள முடியும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் சரியா இல்லைன்னு நீங்க வந்து சொல்லாங்க. இங்க வாங்கியா சரின்னு சொல்றது இல்ல, நாம எப்படி சொன்னா உங்க மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா சொன்னது மிக சரியான ஒரு பதிலாக இருக்குது. ரமேஷ் எடப்பாடி. இப்ப உங்களோட மனசுக்குள்ளார புதிய முயற்சி ஏதோ செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்குதா? இருக்குது. சரி, தொழில பற்றி சிந்தனைகள் ரொம்ப அதிகமா இருக்குங்களா? எதிர்காலத்தை பத்தி சிந்தனைகள் அதிகமா இருக்குங்களா? சரி, எதிர்காலத்துல நீங்க எப்படி எல்லாம் வரணுன்றது கௌரவம் தன்மையோட இவர் சிந்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இவருடைய மனசுக்குள்ளார ஓடிக்கொண்டு இருக்குது. அதே போல இந்த ஜாதகருக்கு இந்த மூணு விஷயங்கள் ஒரு குறைகள் சுட்டி காட்டும் அப்படின்றது இருக்குது. மூணு விஷயங்கள் இருக்குது. அப்ப இதுல மூணு விஷயத்துல என்னென்ன குறைகள் இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து இப்ப குறைன்னு பாத்தீங்களா, வீடு கட்டுறதுதான் மிகப்பெரிய ஒரு குறையா இருக்குங்க. குழந்தைகள் நோக்கி நான் மருத்துவத்துறையில நல்ல போயிட்டு இருந்து இப்போ ஒரு 5 மாசமா இருக்காங்க. இப்ப அப்டேட்ல அது ஓரளவுக்கு பூர்த்தி ஆகிற கண்டிஷன்ல இருக்கு. தொழில வந்து நான் முன்ன வந்து நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுக்கிறேன். நான் வந்து அதுல புரோக்கரா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த 2 வருஷமா வந்து இடம் நானே சொந்தமா வாங்கிப்ப நானே ரீசேல் பண்ணிட்டு என்னுடைய பணத்திலேயே நான் வந்து அதை வச்சு டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், யூஸ் பண்ணிக்கிறேன். பாவக திருமண பொருத்தம் சூட்சம முறைகள். மாந்தி நட்சத்திரங்களின் பலன் சொல்லும் வழிமுறைகள். லக்ன நட்சத்திரங்கள் வைத்து பலன் சொல்லும் முறைகள். ஜாதகம் பார்க்கும் வந்தவுடன் முதலில் எதை சொல்ல வேண்டும், பிளஸ் மைனஸ். சகல காரியங்களுக்கும் வெற்றி கொள்ளும் மிக எளிய பரிகார முறைகள். எம்எம் சிஸ்டத்தின் மூலம் காலச்சக்கரத்தின் மூலமாக மிக துல்லிய பலன் கண்டறியும் சூட்சமங்கள். பேங்கிங்ல ஒர்க் பண்ண, பேங்கிங் வங்கித்துறை சார்ந்த துறை தானே அங்க இல்லையா? ஆனா
லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் கேட்டை நட்சத்திர சாரத்துல புதனோட சாரத்துல இருக்கனால வங்கி பணி மட்டுமா புதனோட இது ஜோசியம் எது புதன் வந்துருச்சா அப்ப ஐயா சொன்ன ஒரு பயலுக்கு நான் சொல்லி கொடுக்கல இந்த கத்துக்கிட்ட வித்திய பூரா நான் மறைச்சிருக்கேன் வாழாத சரிங்களா அப்ப இது எம்எம் சிஸ்டத்தின் மூலமா சரியா இருக்கா ஐயா வேற என்ன சொன்னீங்க ஆமா நம்ம ஆபீஸ் ஐயா சொன்னார் கரெக்ட் தான் நம்ம ஆபீஸ் வந்து மேற்கு திசை சரிங்களா நான் இருக்க வீடும் மேற்கு திசை தான் சுக்கிரன் டபுள் டிக்கும் இந்த சந்திரன்ல குரு வந்து சந்திரனோட சாரத்தில் வாங்கியிருக்கு ரோகிணியில உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் எவ்வளவு வயசு வித்தியாசம் மறுபடியும் இங்க இருக்கிறவங்களை ஆச்சரியத்தில் தான் உங்களை நிறுத்துறாரோ இல்லையோ என்ன நான் ஆச்சரியத்தில் நிப்பாட்டி வச்சிருக்கேன் முதல்ல சொல்ல போனோம்னா சூரியன் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் இமீடியட்டாக நான் வந்து பழகிடுவேன் பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு எனக்கு நிறையவே இருக்கு அந்த சூரியன் சொன்னது சரி அதுக்கடுத்தது செவ்வாய் என் பேரில் இடம் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரெஜிஸ்டர் ஆச்சு ஸோ அதுவும் ரெண்டாவதும் சரி மூணாவது வந்து இப்போ ராகு ராகு பற்றி சொன்னது வந்து துர்கையம்மன் நான் வந்து உபாசன தெய்வமாக எடுத்தது துர்கை ரெண்டாவது வந்து பைரவர் இன்றைக்கி எலுமிச்சை பழம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் எங்கே போனாலும் முதல்ல என் கையில் எலுமிச்சை பழம் தான் எடுத்துகிட்டு போவேன் இல்லை என் மடியில் எலுமிச்சை பழம் கட்டாயமாக வச்சுருப்பேன் யார் வந்து நான் இப்போது எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து கோயிலில் போய் சாமி ஆடி கொடுப்பாங்க இல்லை குறி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் என் உட்காந்துருக்கிற டேபிளில் யாரையா இருந்தாலும் வர வச்சு ஒரு கயிறு ஒன்று கட்டி கையில் எலுமிச்சை பழத்தை கொடுத்து விட்டுருவேன் வீட்டுக்கு போய் சேர்ந்தாலும் சரி இல்லை 2 நாளில் போய் சேர்ந்தாலும் சரி ஐயா சொன்ன மாதிரி ஐயா எல்லாம் சரியாக போயிடுச்சு இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி யாராவது தகவல் கொடுத்தாலும் சரி நான் பூஜை பண்ணிட்டேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாலும் சரியாயிடும் ஸோ அந்த விதத்தில் ராகுடைய விஷயத்துலேயும் எனக்கு மிக மிக சரி அடுத்தது வந்து குரு குருவை பொறுத்த வரைக்கும் சொன்னதும் எனக்கு மிக சரி சனி புதன் புதனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐயா சொன்னதும் மிக சரி அந்த விதத்தில் நான் எதையும் கோட்பாடுக்கு சொல்ல விரும்பலை கேது கேதை பொறுத்த வரைக்கும் ஐயா சொன்னது வந்து சாமி இந்த காவி வேஷ்டி செருப்பு போட மாட்டேன் கிட்டத்தட்ட 22 வருஷமாக நான் செப்பலே போடலை இப்போதான் எனக்கு சுகர் வந்து கால் வந்து ரொம்ப டேமேஜ்ட் ஆகிடும் நடக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால செப்பல் போட்டிருக்கேன் அதுவும் அந்த செப்பலை நான் என்ன பண்ணுவேன்னா 6 மாதம் ஒரு தடவை இல்லை ஒரு 3 மாதம் ஒரு தடவை வேணும்னே கோயிலில் கழிட்டு விட்டுட்டு என் ஒய்ஃப்ட்ட போயிட்டு செருப்பு தொலைஞ்சி போச்சுமா ஒரு செருப்பு வாங்கி கொடுமான்னு அவங்கள தான் கேட்பனே தவிர நான் போய் வாங்கிக்க மாட்டேன் ஏன்னா அவங்க உத்திரட்டாதி சனியனுடைய இதுன்றதுனால எனக்கு நீ வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவங்கள காசு போட்டு வாங்கி தர சொல்லிடுவேன் காவி வேட்டியை பொறுத்த வரைக்கும் கலர் கலர் வேஷ்டி தான் கட்டுவேன் பேண்ட் அதிகமாக போட மாட்டேன் நடுவில் கொஞ்சம் ஆசைப்பட்டு பேண்ட்டை வாங்கினேன் ஆனால் என் தம்பி வந்து உனக்கு வேஷ்டி தான் சரி இன்னும் உனக்கு ஒன்று 18 வயசு நடக்கலை பேண்ட்டெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிரு எங்கே கூட வந்தால் மட்டும் பேண்ட்டு போட்டுக்கோ நீ உங்கள் சௌரியமாக நீ வெளியில் எங்கே போனாலும் வேட்டியோட போ வேட்டியோட வான்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா என் மனைவியும் எந்த அளவுக்கு என்னை வந்து காவி வெட்டி கட்டக்கூடாது கழுத்தில் மணி போடக்கூடாது கையில் மோதிரம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ கால நேரங்கள் தகுந்து வர மாதிரி அவங்களே வந்து சரி இதெல்லாம் நீ போட்டுட்டு நீ மட்டும் வாழ்க்கையை வாழ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த விதத்தில் இப்போது ஐயா சொன்ன இப்போ இந்த இத்தனை பாயிண்ட்ஸில் எல்லாமே எனக்கு வந்து 99.9%ல இருக்குது ஒரே ஒரு பர்சன்ட் என்னன்னு மட்டும் கேட்டிங்க அப்படின்னா அந்த 1.5 லட்சத்துக்கு மட்டும் வழி சொல்லிட்டாருன்னா 100% ஆகிடும் எனக்கு வேற எதுவும் இல்லை ஏன்னா இப்போதைக்கு ஆ அப்போ அந்த அதான் அந்த 1 லட்சத்தில் 50,000 கிடச்சிருட்டார் அந்த 1 லட்சம் எனக்கு பாக்கி இருக்கு இல்லைங்களா அதுவும் ஒரு வழி இருந்துகிட்டு இருக்கு அதுவும் வந்து 27ஆம் தேதிக்கு மேலே தான் சொல்லியிருக்காங்க அதுவும் எனக்கு கிடைச்சா மட்டும்தான் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த 1%க்கும் இறைவன் வந்து எனக்கு வழி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இப்போ குரு எனக்கு வழி கொடுத்துட்டாரு இறைவியின் நோக்கம் என்ன கண்டறிந்து பலன் சொல்லும் வழிமுறைகள் மற்றும் பரிகார வழிமுறைகளும் கற்றுத்தரப்படும் கணவன் மனைவி எந்த நட்சத்திரத்தில் வரும் அதன் பலன் வழிமுறைகள் விபத்து கண்டம் கண்டறியும் வழிமுறைகள் கிரகம் பாவகம் என்று இரண்டும் இணைத்து துல்லியமான பலன் சொல்லும் வழிமுறைகள் கோச்சாரம் தசாபுத்தி இணைந்து
நயம்மம் சிஸ்டத்தின் மூலமாக பலன் சொல்லும் அற்புதமான வழிமுறைகள், நண்பர்கள் உறவினர்கள் நன்மை தீமைகள் உண்டா என அறியும் வழிமுறைகள், இன்னும் பல அரிய பொக்கிஷங்கள் கிடைக்க உள்ளது. அனைத்து வகுப்புகளின் ஆடியோ வீடியோ ரெக்கார்டுகள் வழங்கப்படும். பயிற்சி முடிவில் உலக சமாதான மகரிஷி சேவா அறக்கட்டளை மகரிஷி ஜோதிட கல்வி மையத்தின் சான்றுகள் சீல்டுகள் கொடுத்து கௌரவிக்கப்படும். வரும்போதே அந்த எம்எம் சிஸ்டத்தை பத்தி மூந்தன் முரளி ரொம்ப அழகா விவரிச்சார். அது ரொம்ப எளிமையான ஒரு இலகுவான ஒரு முறை. அதில் இப்போ இன்னைக்கு ஒரு அப்டேட் கொடுத்தார், ரொம்ப விசேஷமான ஒன்று. இது ரொம்ப அற்புதமான விஷயம். இவர் சொன்னது இப்போ நம்ம நான் இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர் பாருங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த தூய்மை பணியாளர்களுடைய பாதத்தை கழுவி பூஜை பண்ணி இது பண்ணி செய்வார். நீங்கள் இவர் சொன்ன உடனே எனக்கு அந்த நினப்பு வந்துருச்சு. அப்போ உயர்ந்த பீடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க பரிணமிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மாதிரி எளியவர்களில் அந்த சுத்தப்படுத்தக்கூடியவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கக்கூடியவர்கள் உயர்வுக்குரியவர்கள் இல்லையா. ரொம்ப அழகாக அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இன்னொன்று சொன்னார், இப்போ சமீபத்தில் இந்த மாலை வாங்கிட்டு போகிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதெல்லாம் நல்ல எளிமையானது. இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஆனால் எளிமை இதை நம்ம கடைப்பிடிக்கும் போது தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதில் நாலாம் பாவத்துக்கு பார்த்து அவர் சொல்லும்போது ரொம்ப விசேஷம். இந்த நாலாம் பாவத்தை அவர் சொன்னதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது நாலு குடைய நிலத்தத்துவத்தில் இருந்தாலும் சரி தல ஜலத்தத்துவத்தில் இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு பாவத்தை நாம் எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி ஒரு சொன்ன அந்த விஷயத்தில் இருக்கு. என்ன அப்படின்னா, நாலாம் பாவம் அல்லது நாலு குடையூர் போய் நிலத்தத்துவம் அல்லது ஜலத்தத்துவம் எதில் இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செடியில் டெய்லி ஒரு சொம்பு தண்ணு, இவர் என்ன சொன்னார், செப்பு குடத்தில் செம்பருத்தி செடியில் அந்த செடியை ஊற்றணும் அப்படின்னு சொன்னார், தண்ணி ஊற்றணும். இன்னொன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தென்னம்பிள்ளை இருக்கு இல்லையா, தென்னம்பிள்ளைக்கு தண்ணி ஊற்றுனா என்னென்ன நோய்கள் குணமாகும், அதே மாதிரி செடிகளுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றும்போது ஏன் மிகப்பெரிய மன வளர்ச்சி குன்றிய மனநூலை பாதிக்கப்பட்ட குழந்தை தன்மை இல்லாதவங்களை ரொம்ப ஈஸியாக இந்த விஷயத்தை இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செடிக்கு தண்ணி ஊற்றுறது, இதில் மிகப்பெரிய கைங்கரியம் கிடச்சிருக்கு. நாங்கள் முன்னாடி அதை தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். ரொம்ப அழகாக இவர் அதை எடுத்து வச்சார். இது ஃபாலோயிங் வந்து ரொம்ப ஈஸி. இவர் சொல்கிற அந்த சிஸ்டமேட்டிக்கல் இருக்கு இல்லையா, ரொம்ப எளிமையானது. அதை கடைப்பிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. இல்லை அவர் ஆரம்பத்தில் சொன்னார், லக்னாதிபனுடைய நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை என்றால் முதல் டாபிக் தான். ஏன்னா லக்னம் தானே நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா லக்னம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ நன்றாக இருக்கிறதோ, இப்போ ஒன்றும் இல்லை கோடி கோடியாக சொத்து இருக்கலாம், என்கிட்ட புரியோ சொத்து இருக்குது நிறைய இருக்குது, எங்கள் தாத்தன் பாட்டன் சொத்தெல்லாம் இருக்கையா, எல்லாமே இருக்குது, ஆஸ்திகள் நிறைய இருக்குது, அனுபவிக்கணுமே. அதுக்கு லக்னாதிபதி நன்றாக இருந்தால்தான் எதையும் அனுபவிக்க முடியும். இருந்த என்ன செய்ய, அழகான பொண்டாட்டி இருக்கு, லக்னம் சரியில்லைனா இல்லையா, என்கிட்ட நல்ல பங்களா இருக்குது, ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்குது, லக்னம் நல்லா இருந்தால் தானே அதில் பயணம் பண்ண முடியும். அதனால் லக்னம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு ரொம்ப அழகாக சொன்னார். இது வந்து எப்படின்னா, ஆய்வாளர்களுடைய கருத்துக்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் இவர் சூட்சமாக ஒரு விஷயத்தை அங்கே பிடிச்சிக்கிட்டார். என்னென்னா லக்னாதினுடைய நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை என்றால் அவர் இந்த உலகத்தில் போராட வந்தவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டார். இதில் ரெண்டு விதமாக இருக்குது. முதல் எப்படின்னா, இந்த சாஸ்திரத்தினுடைய நிலைப்பாட்டில் பூமிக்கு நம்ம வந்திருக்கோம், இது வந்து வரவு இருக்கட்டும், வந்தோம், என்ன காரணத்துக்காக வந்திருக்கோம், என்ன கர்மாவுக்காக வந்திருக்கோம், என்ன காரியத்துக்காக வந்திருக்கோன்றது வேற. ஆனால் எளிமையாக சொல்ல போனால் இதில் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் நடக்கு. நீ யாரை சார்ந்திருக்கிறாய், உன்னை யார் சார்ந்திருக்கிறார்கள், இந்த ரெண்டே விஷயம்தான். இது வேற ஒன்றுமே இந்த ஜோசியத்தில் இல்லை. அப்போ நீ யாரை சார்ந்திருக்கிறாய், இதுக்குண்டான வரமுறை என்ன, உன்னை யார் சார்ந்திருக்கிறார்கள்,
இதற்குண்டான வரைமுறை என்ன? அதை தான் அவர் லக்னத்தில், அந்த லக்னாதியனுடைய நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை என்றால் இவர்கள் எந்த நிலையை அடைவார்கள், தத்துவார்த்தம் வந்து அதுதான். அப்போ இதை யோகத்தில் அவங்க இருந்து நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்கள நினச்சி நினச்சி வியக்கிறதா அல்லது அதை எப்படித்தான் வந்து நம்ம வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. இப்போ அவங்க அறிவுலையெல்லாம் நம்ம வந்து ஒரு கால் தூசி கூட பெறமாட்டோம். நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம ஆளுகளுடைய அறிவுக்கு கால் தூசிக்கு நம்ம பெறமாட்டோம். ஆனால் அவங்க ஆரம்பத்திலேயே நமக்கு அழகாக சில இதுகளை செதுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதில் தான் இவர் சொன்ன அந்த சாரம்சம் எதில் வரும் அப்படின்னா, முத யோகம் என்னென்னா 2300 யோகம் இருக்குது. அந்த யோகத்தில் முத அந்த 4 யோகத்தை நீங்கள் எப்பயுமே மறந்துடப்படாது. என்ன அப்படின்னா, சாதாரணமாக சுனபா, அனபா, துருதரா, கேமத்துருமா, இந்த 4 யோகத்தை வச்சு நீங்கள் எல்லா ஜாதகத்துக்கும் வழிகாட்டிடலாம். எல்லா ஜாதகத்துக்கும் இதில் ஒரு அற்புதமான ஒரு நிலை இருக்குது. இன்றைக்கி நம்ம அதை எடுத்து பேசுவோம். ஏன்னா இவர் நல்ல ஒரு ஒரு விஷயத்தை சொன்னார், அதாவது இந்த 12 பாவங்களையும் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது. நமக்கு அதான தேவை. விடிஞ்சிருந்துருச்சா 4 பேர் வந்தால் தானே கஞ்சி குடிக்க முடியும். பிழப்புன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம பிழப்பை பார்க்க வேண்டாமா? இதே மாதிரி அப்போ இவருக்கு வந்து எப்படின்னா, இப்போ ஒத்துழைக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஹெல்ப்புக்கு ஆள் இருக்குது. மூந்தமல் இங்கேருந்து ஃப்ளைட்டில் கல்கட்டா போகிறாரு, மலேசியா போகிறாரு, தாய்லாந்து போகிறாரு, வர்றாரு. அவருக்கு ஆள் இருக்குது. நமக்கு விடிஞ்சிருந்துச்சுன்னு இப்படி உட்காந்துருப்போம், இன்றைக்கி எவன்டா வருவேன் ஜாதகம் பார்க்க, அதான குத்து. அப்போ இதுக்கெல்லாம் இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், ஒரு லக்னத்தினுடைய இயக்க சக்தி எப்படி இருக்குது, லக்னத்தை எப்படி இயக்குறது, இந்த இயக்குதல் இயங்குதல் ரெண்டு தான். அப்போ இது எந்த பாவத்தோட கரஸ்பாண்டிங் ஆகணும், இந்த லக்னத்தை இயக்கக்கூடிய ஆற்றலை முதல் அதான் தெரிஞ்சு அவர் சொன்ன இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுன்னா, எந்த ஒரு லக்னத்தையும் இயக்கலாம். அப்போ இயக்குதல் அப்படின்னு வந்தாச்சுன்னா இயங்குதல் தானாகவே நடக்கும் இல்லையா? அதுதான் இனி அடுத்தடுத்து வரும். ஏன்னா இவர் ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வர்றார். போன வட்டம் அவர் போர்டில் நடத்தும்போது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. நான் 99 சீரடி பத்ததி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தையே வெளியிட்டேன், ஆனால் கண்டுபிடிச்சி கொண்டு வந்தேன், ஆனால் வெளியிடலை. ஏன் தெரியுமா? அப்படியே வச்சுக்கிட்டேன். என்கிட்ட நிறைய சிஸ்டமேட்டிக்கல் எடுத்தேன், எதையும் வெளியே கொண்டு வரல. இவர் தைரியமாக MM சிஸ்டம்னே கொண்டு வந்துட்டார். இதில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் அப்படின்னு உள்ளே வந்தாச்சுன்னா, இப்போ ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டார். இதுக்கு அடுத்து இந்த சிஸ்டத்தை இன்றைக்கி கொடுத்த இவர் அப்டேட் முதல்ல அப்டேட்டில் அடுத்து வரக்கூடிய தசாபுத்தியில் இதில் எப்படி இணைக்கிறது அப்படின்னு கொண்டு வந்துடலாம். இது ஈஸி. இவர் சிஸ்டத்தில் வந்து ஒரு தசாபுத்தியை எப்படி இணைச்சி கொண்டு போகலாம் அப்படின்ற இதை அழகாக கொண்டு வந்துடலாம். அடுத்த இது அவர் தான் செய்யணும். ஏன்னா இப்போ ஒரு கிரகம் வந்து ஒரு பாவத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும். அந்த பாவத்தின் மூலமாக ஒரு நேரம் என்ன செய்கிறான், அவர் சந்தோஷம் அடைகிறான். ஒரு நேரம் என்ன செய்கிறான், அதுலேருந்து ஒரு சங்கடம் வந்துடுது இல்லையா? அப்போ இது எந்த தசா புத்தி, தசா காலத்தில் எந்த புத்தி காலத்தில் இந்த இதை நமக்கு தருது அப்படின்றத நம்ம எடுக்கணும். கோச்சாரத்தில் இவங்க எந்த மாதிரியான செயல்பாட்டுக்கு வர்றாங்க, எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து நன்மை செய்வாங்கன்றதையும் நம்ம முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தனுக்கு ஒரு கிரகம் 4, 8, 12 வேலை செய்யுது. ஒரு கிரகம் 4 குடையோராகி அட்டமாதிபதி சாரம் பெற்று 12 குடையோரால் பார்க்கப்படக்கூடிய காலம். அப்போ கோச்சாரத்தில் இந்த 4, 8, 12 விபத்து எந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் என்னைக்கு நடக்கும்னு எடுத்துடலாம்ல, எடுக்கணும். அதான் ஜோசியம். அப்போ உனக்கு இத்தனை மணிக்கு இந்த தேதியில் விபத்து இருக்குப்பா, நீ வெளியே போகாத அப்படின்னா. ஆனால் இப்போ நாம் சொல்கிறோம், சார் அப்போ விதியை தடுத்து நிறுத்திடலாமா? நான் இது நிறைய சோதிச்சிட்டேன், என் வாழ்க்கையில் நிறைய சோதனை பண்ணிட்டேன். ஒருத்தனை அப்படி தான் வந்து நீ இந்த தேதியில் வெளியே போகாதரா அப்படின்னு சொல்லியாச்சு. அவன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டில் தான் இருந்திருக்கான். இன்னைக்கு வெளியே போகாத உனக்கு விபத்து இருக்குது, இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி, விபத்து இருக்குன்னா அவன் வெளியே போகலை, ஃபுல்லாக இருந்திருக்கான். சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு என்னஞ்சிருக்கான், விளக்கு வச்சாச்சு, இனி என்னத்தை, இனியெல்லாம் ஒன்று நடக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படின்னு ஒரு புல்லட் ஆன் பண்ணி அவன் தெருவை தான் கடந்திருக்கான். தெருவை விட்டு இப்படி திரும்புகிறான்ல, வலது பக்கம் திரும்புறதுக்கு மறந்துட்டான். கார்காரை வேகமாக வந்து ஒரே தூக்கா தூக்கிட்டான். இப்போ அதாவது ஒரு சின்ன இதுதான், ஆனால் என்னன்னா, இப்போ அன்னைக்கு பூரா போகலப்பா, வெளியே போகல, வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். அப்போ நீ இந்த 4, 8, 12 அந்த நாளில் என்ன வேலை செய்யும்? கண்டிப்பாக நீ பாத்ரூமில் வேறு மகனை வலிக்கு தாட்ட அவ்வளவு, இல்லை படியேறும்போது சிலுப்புவ, இது நடக்கத்தான் செய்யும்.
அப்ப சம்பவத்தை நான் மனுஷனும் அதுக்குண்டான இப்ப பரிகாரம் அப்படின்றது இவங்க எல்லாருமே வந்து இப்ப நான் இவங்க எல்லாம் பேசுறத பார்த்த உடனே நான் பரிகாரம்ன்ற வார்த்தையை வந்து தவறுன்னு சொல்லக்கூடாதுன்ற நிலைக்கு நான் வரணுமா அப்படின்ற எனக்கு ஒரு இதாகி போச்சு. ஏன்னா அப்படி ஆகிப்போச்சு. இப்போ பிரகாஷ் பேசிக்கிருந்தான் முழுக்க முழுக்க பரிகாரத்துக்கு தான் கொண்டு போகிறேன். இவர் இப்போ ஏறிக்கிட்டு இவர் பரிகாரம்னு சொல்கிறாரு. இனிமேல் நான் இதுக்கு ஒரு முழுக்கு போடுறேன். எனக்கு பரிகாரத்து மேலே உடன்பாடே கிடையாது. என்ன இருக்குன்னா அதுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கு. ஆனால் இவங்க சொன்னது பூரா பரிகாரம் கிடையாது, வழிபாடு. இவர் ஒரு கான்செப்ட் சொன்னார், ரொம்ப அருமையான கான்செப்ட். இதைத்தான் நான் வந்து படித்து அஸ்வதி மகம் மூலம் இருக்கே அதுக்குள்ளே தான் திறவுகோலே இருக்கு. இந்த திறவுகோலை திறந்தாச்சுன்னா வாழ்க்கை வசப்படும். இது அழகாக இவர் ஒரு கோர்வையாக எடுத்து கொண்டு வந்தார் பாருங்க. சரியா, அஸ்வதி மகம் மூலம் தான் மிக முக்கியமான விஷயம் அதுக்குள்ளே தான் இருக்கு. ஆமாம், சாவி அதுக்குள்ள தான் இருக்கு. சரியா, அடுத்து ஒவ்வொருத்தரும் பேசட்டும். ஐயா, நான் ராமன் பரசுராமன் நாகப்பட்டினம். ஐயா சொன்னது எல்லாம் கரெக்டு. அதில் உறுப்பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி பூர்வீக சொத்து இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. நாங்கள் 2 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு, அதை அனுபவிக்க முடியல. 2 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு, 15-20 வருஷமாக அந்த சொத்துனாலே ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு சந்திச்சிட்ருக்கேன். ஏகப்பட்ட விஷயங்கள் நான் இழந்துட்டேன். ஐயா சொன்னது எல்லாமே கரெக்டு. இதில் ஒரு மெயின் கரெக்டு, இது பூர்வீக சொத்து இருக்குது. பூர்வீக சொத்து இருக்குது, பட் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு 15-20 வருஷமாக போராடுறேன். அந்த 20 வருஷமாக அந்த பூர்வீக சொத்துனாலே நிறைய கஷ்டங்கள் நான் அனுபவிக்கிறேன். இல்லை இல்லை, மெயினான ஒரு மெயினான இடத்துல மெயின் பிளேஸில் இருக்குது ப்ராப்பர்ட்டி, பட் அதை அனுபவிக்க முடியலை. காரணம் கண்டிப்பாக தருவேன், உறுதியாக தருவேன். கண்டிப்பாக ஐயா ஐயா என்ன கண்டிப்பாக பரிகாரம் சொல்லுவாங்க. நான் ஐயாவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்துடும் மேடம். காசிக்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்துடும். ஐயா மட்டும் சரி பண்ணிட்டாங்க. நீங்கள் 5 டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட்டு காசிக்கு ரெடி. பன்னெண்டில் மாந்தி இருக்கு ஐயா, நேரத்தை தூங்க முடியாதுன்னு சொன்னாங்க. உண்மை கேது வகையில் இருக்காது. கரண்ட் சாக்கு அடிச்சிருக்கு மேடம், கரண்ட் சாக்கா. அப்போ ஐயா முன்னாடி அவருக்கு சொல்லும் போது நான் யோசித்தேன், 12 மாந்தி நெருப்பு ராசியில் மாந்தி கரண்ட் சாக்கு எல்லாம் நெருப்பு நாள் கண்டானாக கரண்ட் சாக்கு வந்துருச்சு. அப்போ நான் கிஸ் பண்ணிட்டேன். ஆமாம் மேடம், சில நேரங்களில் நைட்டு 1 மணி ஆயிரும். வேலைப்பாடு காரணமாக தூங்குறதுக்கு நைட்டு 1 மணி ஆயிரும். அதிகமாக லேட்டாக தான் தூங்குறது. 12 மாந்தி இருக்கிறதுனால உண்மையாக தூங்க முடியாது. தூக்கம் நிறைய கெட்டிருக்கு. ஆமாம், இப்போ ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணேன், பாலிடெக்னிக் காலேஜில் ஒர்க் பண்ணேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு காலேஜ் மாறிக்கிட்டே இருப்பேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு காலேஜ் பிரபஞ்சா என்னைய அந்த ஜோதிட தொழிலுக்கு தள்ளிடுச்சு. ஐயாவோட ஆசீர்வாதத்தில் ஒரு நல்ல ஜோதிடராக வரணும்னு நான் முயற்சி பண்ணுறேன். இது வரைக்கும் நிலையான தொழில் இல்லை. ஐயா ஆசீர்வாதத்தில் ஆமாம் ஜோதிடராக ஆகணும். ஐயா தான் ஒரு நிரந்தரமான தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பார் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், ஒரு பிளான் பண்ணியிருப்பேன், அந்த பிளான் பண்ணி செய்ய முடியாது. பிளான் பண்ணாதது செஞ்சிருவேன். உண்மைதான் மேடம். ஆமாம், அடுத்தது வந்து அப்படின்னு இல்லைங்க, இந்த பக்கம் பார்த்தேன் இல்லைங்க, இப்படி வாங்கய்யா. சரி ஐயா, வந்து ஜோதிடம் வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுக்கார். என்றைக்குமே வந்து கேதுன நட்சத்திரத்திலேயோ புதனுடைய நட்சத்திரத்திலேயோ இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜோதிடம் வரும். அது குருவோ நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கிறனால சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராகுடைய நட்சத்திரத்திலே இருக்குது. அதாவது குரு கேது
ராகு சம்பந்தப்பட்ட புதன் சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருக்கிற நாலு கிரகத்தோட நட்சத்திர யாரெல்லாம் கிரகங்கள் இருக்கிறதோ அவங்க ஜோதிடத்தை ஒட்டி தாந்திரிகத்தோட சேர்ந்து கற்றுக்கொள்வார்கள். சோ இந்த ஜாதகர் தாந்திரிகத்திலையும் மாந்திரிகத்திலையும் ஜோதிடத்திலையும் சிறப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இவருடைய ஜாதகத்துல சப்போர்டிங் இருக்குது. கண்டிப்பா இவருக்கு நல்ல அந்த வளர்ச்சி இவருக்கு கண்டிப்பா உண்டு. கண்டிப்பா வருங்காலத்துல சிறந்த ஜோதிடலா வருவீங்க. நல்ல பேச்சாளரும் வருவார். எப்படி சொல்றேன் பேச்சாளர்னா, அந்த புதனுடைய நட்சத்திரத்துல தன்னுடைய சுயசாரத்துல வாங்கியிருக்காரு. குருவும் புதனுடைய நட்சத்திரத்துல இருந்தனா ஜோதிடத்துல பேசுவாங்க, ஜோதிடம் சொல்லி கொடுப்பாங்க, ஜோதிடத்துல ஒரு அனுபவங்கள் நுணுக்கங்கள் இவர் அறிந்து கொள்வார். அதாவது பாக்கிறதுக்கு அசால்ட்டான ஒரு குணங்கள் தான். என்னைக்குமே இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன், இந்த மூன்றாம் பாவத்தினுடைய அதிபதி பகையினுடைய நட்சத்திரத்துல இருந்தால், மூன்றாம் இடத்த அதிபதி பகையினுடைய நட்சத்திரத்துல இருந்தா அவங்களுக்கு கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாராக இருந்தாலும் வரும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், ஏன்னா மூன்றாம் பாவம் தான் கழுத்து. அப்ப மூன்றாம் பாவத்தோட அதிபதி பகையினுடைய நட்சத்திரத்துல இருந்தா கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இவருக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். சோ இப்ப இந்த ஜாதகத்துக்கு எந்த மாரி ஒரு பரிகாரத்தை செய்தால் இவருக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரத்துல கிரகம் இல்ல. அதே மாரி இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவத்தை பலப்படுத்தி கொடுக்கணும். சோ இப்ப இந்த ஜாதகருக்கு எப்பொழுதுமே யாருக்கு இருந்தாலும் சரி, பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட சிக்கல் பிரச்சனைகள் இருந்தால் கரெக்டா அது நின்ற நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். சோ அந்த கிருத்திகை நட்சத்திரம் வரும் காலகட்டங்கள்ல சிவன் கோவிலுக்கு, இந்த ஜாதகர் சிவன் கோவில்ல போய் மூணு வெத்தலை, மூணு வெத்தலை வந்து என்ன வெத்தலை இருக்கணும், பெண் வெத்தலையா இருக்கணும். மூணு வெத்தலை, பெண் வெத்தலை, ஆண் வெத்தலை, பெண் வெத்தலை, அலி வெத்தலைன்னு இருக்குது. இந்த வெத்தலையில மாத்தலைன்னா பலன் கிடைக்காது. சோ அந்த மூணு வெத்தலையிலையும் இவருக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சிக்கலாக இருக்கக்கூடிய அந்த மண்ணு, அந்த பூமியோட மண்ணை எடுத்துட்டு கொண்டு போய் கிருத்திகை நட்சத்திரம் வரும் காலகட்டங்களில் அந்த மூணு வெத்தலையிலும் அந்த மண்ணை வைத்து கரெக்டா எத்தனை வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு கிருத்திகை நட்சத்திரத்து அன்னைக்கு இந்த இடத்தோட பூமியோட மனத்தை வந்து கொண்டு போய் அங்க வச்சு அதுக்கு மேல நாட்டு சக்கரை, அதே மாதிரி உலர் திராட்சை அந்த மண்ணு மேலேயே வச்சு அந்த சிவனுக்கு வந்து, அந்த சிவன் கோயில் எப்படி இருக்கணும்னா மலை மேல இருக்கணும், அதுக்கு வந்து மூடாப்பு இருக்க கூடாது. மலை மேல தனியா சிவன் இருக்கணும், அந்த மலை தண்ணி பூரா மேல பண்ற மாதிரி இருக்கணும், மலை மேல இருக்கணும். சோ இந்த மாரி இருக்கிற ஒரு சிவன் கோவிலுக்கு போய் இந்த பரிகாரத்தை இவர் செஞ்சுட்டு வந்தார்னா தொடர்ந்து மூணு மாசம் கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு போய் செஞ்சார்னா இவருக்கு பூமி மனை வரக்கூடிய பிரச்சனை சிக்கல்லாம் 100% இவர் தீர்ந்துடும். சரிங்களா, நம்பிக்கையோட செய்யுங்க, கண்டிப்பா வெற்றி பெற்றலாம். எங்க அப்பா ஒரு கணக்கரனாக ஒரு 20-25 வருஷமா அக்கௌண்ட் ஒர்க் தான் பார்த்தாங்க. ஒரு நல்ல பரிகாரம் சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சிங்க, எல்லாம் நிறைவாகட்டும் குருவே சரணம். சரி, இப்பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய அது இந்த ஜோதிட துறைக்குள்ள மட்டுமே யார் ஒருவருக்கு நல்ல ஆழ்ந்த ஈடுபாடு, ஆழ்ந்த ஈடுபாடு நாங்கள் நல்லா கவனிக்கணும். அதை வந்து உணர்வு பூர்வமாக அப்படி எடுக்கணும். அவங்களுக்கு பூராமே நவக்கரகங்கள் நாவில் வந்து நர்த்தனமிடும் அப்படின்றத நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும். நீங்கள் பெருசாக போய் ஜாதகத்தை பார்த்துட்டு இது அப்படி 4 கூடையும் 8ல, 8 கூடையும் 12ல, 12 கூடையும் 8ல இப்படி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் ஒன்றும் வராது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதேமாதிரி ஆத்மார்த்தமாக வந்து உட்காந்துருப்பான் அவங்கக்கிட்ட முன்னாடி. அவன் நம்ம பிரச்சனைக்கு பூரா ஒரு தீர்வு வேணும்னு அவன் ஆத்மார்த்தமாக என்ன நினைக்கிறானோ அதை உங்கள் நாக்கில் இருந்து தான் பேச வைக்கும். நம்ம பேசுகிறோம்னு நினைக்க வேண்டாம், நான் 45 வருஷம் எக்ஸ்பர்ட்டு, நான் அப்படி அங்கே மமதை இந்த இடத்துக்கு இல்லவே இல்லை. சரியா, நவக்கிரகம் ஒவ்வொன்றும் சொல்லும். ஆனால் நம்ம மூந்தனையா வந்து இவங்க எம்எம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய இவங்க போடுறாங்க. எனக்கு இந்த சிஸ்டம் அப்படின்னா அது ஒரு முறை அல்லது ஒரு ஒரு முறையானது அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ ஜோதிடத்தில் வந்து இந்த பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து ஒரு எழுச்சியான உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதியை கொடுத்த மிகச்சிறந்த நிபுணர் ஜோதிட சக்கரவர்த்தி யார் அப்படின்னா கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி. கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி வேர்ல்டு அக்செப்டட் சிஸ்டம் அது. அதில் வந்து ஒரு இப்போ இன்றைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை, நாட்களில் நடக்கக்கூடிய பிரச்சனை, மாதத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை,
வருஷத்தில் நடக்கூடிய சம்பவம் இதெல்லாம் நிர்ணயிச்சிடலாம் தேதியை. என்ன இன்னைக்கு ஒன்று சொல்கிறான், நான் வந்து மூந்தன் முரளி இன்னைக்கு எத்தனை மணிக்கு சந்திப்பேன் அப்படின்னு நான் காலையில் நினைக்கிறேன்னா, அந்த நினைத்த நேரத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் இந்த மூந்தன் முரளியோடு சந்திக்கக்கூடிய நேரத்தை சுட்டி காட்டு. அதுக்கு பேர் அவர் கொடுத்தது வந்து ஆளும் கிரகங்கள், ரொம்ப அருமையாக கொடுத்தார். அதெல்லாம் நல்ல படித்த இளைஞர்கள் நீங்கள் அதெல்லாம். ஏன்னா இது எதுக்கு அதை கொண்டு வர்றேன் அப்படின்னா, இவர் எம்எம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய 13 ரூல்ஸில், அவர் வந்து ஒரு 13 ரூல்ஸ் கொடுத்துருக்கிறார். அதில் ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா கோல்டன் ரூல்ஸ், அதைத்தான் இவர் எடுத்திருக்கிறார். இவர் தெரிஞ்சு எடுத்தாரா தெரியாமல் எடுத்தாரா இல்லை, அவர் அவர் கேபிக்கு தெரியாது. அப்போ அவருக்கு வந்து அவருடைய உணர்வுல இருக்குது, இந்த உணர்வை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ அவர் சொல்வார், ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திராதிபதியின் பலனைத்தான் செய்யும். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திராதிபதியின் பலனைத்தான் செய்யும், அது நன்மையா தீமையா என்பதை. அப்போ அந்த வீடுகளிலிருந்து நன்மையா தீமையா என்பதை உபநட்சத்திராதிபதி காட்டும்னு ஒரு ரூல்ஸ் கொடுத்துருப்பார். அதுக்கு அடுத்து சொல்லுவார், தன்னுடைய கிரகத்தில் தன்னுடைய நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை என்றால் தன் வீட்டு பலனை தானே செய்வார். இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் ரூல்ஸ். அப்போ தன்னுடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா, இவர் என்ன கொண்டு போயிட்டார்னா, எந்த ஒரு கிரகமும் வந்து எந்த ஒரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தில் இல்லை அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய இதைத்தான் தேடுறான்னு கொண்டு போனார் பார்த்தீங்களா. அது அப்போ நவகிரகங்கள் போய் ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தை நிற்கும் இல்லையா. அப்போ எந்த ஒரு கிரகம் எந்த ஒரு அந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகம் இல்லை என்றால் அந்த கிரகத்தினுடைய நிலையை தேடுவது அவனுடைய இயல்பு அப்படின்னு ஆயிப்போச்சு. இப்போ அவளை அழகாக எடுத்தார், அவர் ஆரம்பத்தில் எடுத்தார், செவ்வாய் எடுத்தார், செவ்வாய் நட்சத்திரத்தில் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னே அழகாக கொண்டு வந்தார். அதுவும் அந்த டெஃபினிஷன் வந்து ரொம்ப அழகானது, இது ஈஸியாக போச்சே இல்லையா. இது சாதாரணமாக வந்து ஜோதிடத்தில் அடிப்படையாக பின்பற்றக்கூடியவர்கள் வந்து இதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, கிரகத்தின் காரகத்துவம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். கிரகத்துடைய காரகத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அது உள்ளே போகும். அவர் சொன்னார்ல, குருவோட நட்சத்திரத்திலையும் கேதுவோட நட்சத்திரத்திலையும் எதுவும் இல்லை, ஆனால் இவன் இளம் வயதிலேயே உத்தராஜம் போடுவான்னாரு. அந்த பையன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் இல்லையா. என்ன அப்போ அது அழகாக சொன்னான். அதை விட நான் வந்து நான் மாந்தியெல்லாம் எடுக்கிறதே கிடையாது, எந்த காலத்தையும் நான் தொட்டதே கிடையாது, மாந்திக்கும் வேலையே இல்லை அப்படின்றேன். இவர் மாந்தி எடுத்து கண்டத்தை வந்து சொன்னார், இயற்கை அதெல்லாம் வேணும். ஏன்னா மாந்தியை வந்து கேரளாவில் பிரசன்னத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம ஆளுங்க பலனுக்கே கொண்டு விட்டாங்க மாந்தியின் சிறப்பு அப்படிட்டாங்க. ஆனால் இவர் அதை குறிப்பாக எடுத்து கொண்டு போயிட்டார். ஆனால் ஒவ்வொரு கிரகத்தின் நட்சத்திரத்தில் நின்ற கிரகத்தினுடைய நிறைய எடுத்து சொல்லும்போது இவருக்கு என்னெல்லாம் இதில் கிடைக்கும் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்து சொல்லிட்டார். ஏன்னா இது பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் தான். அப்போ இதில் இப்போ அவர் அடுத்து என்ன சொன்னார்னா, எல்லாரும் வந்து ஒரு முறையை கொண்டு போகலாம், சீரடி பத்ததி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கினேன். சீரடி பத்ததி எப்போ, 1999. ஆனால் அதை நான் எப்போ எடுத்தேன், 93. அது எப்படின்னா, துவாதசாம்சம் இருக்கு இல்லையா, அந்த 12 பாவம், ஒரு வீடு 12 பாவம் இருக்கு இல்லையா, அந்த 12 பாவமாக பிரிக்கும்போது அது எந்த இடத்துல சந்திரன் நிற்குதோ எந்த இடத்துல லக்ன் நிற்குதோ அதை வச்சு கேள்வியின் தன்மையை எடுத்துடலாம். அந்த துவாதசம்சத்தில் அந்த கிரகம் எந்த நிலையில் நிற்கின்னு பார்த்து பதில் சொல்லிடலாம். இதுக்கு டேபிள்ஸே போட்டு கொடுத்துருக்கேன், ஆனால் வெளிப்படுத்துகிறேன் நானே இல்லை சரியா. அதுக்கப்புறம் நம்மளுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இப்போ நான் வந்து உத்திராடம், அப்போ என்னை சூட்சமாக இயக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு எடுத்தேன். அப்போ என்னை சூட்சமாக வந்து கேது தான் இயக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து அதுதான் என்னை இயக்கிட்டு இருக்கின்றதும் நல்லா தெரிஞ்சு, அதே மாதிரி எல்லாருடைய ஜாதகத்தில் நம்ம பிறந்த நட்சத்திரத்தில் ஒரு சூட்சம நட்சத்திரம் நம்மளை இயக்குதுன்றது அதை ஒரு கண்டுபிடிச்சேன். அதை கண்டுபிடிச்சி 25 வருஷம் ஆச்சு, அதையும் நான் வெளியே சொல்ல கொடு. ஆனால் அதுக்கு சாஃப்ட்வேர்லாம் போட்டோம், சாஃப்ட்வேர் போட்டோம், வெளியே சொல்ல. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான முறையில் நான் என்ன சொன்னால் ஒரு சிஸ்டம் அப்படின்னு உருவாக்கினா இவர் அதுக்கு அடுத்து ஒரு கோர்த்தார், அதில் தான் அதில் சிறப்பே இருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் எந்த கிரகத்தை எடுக்கிறோமோ அந்த கிரகத்தை கோச்சாரத்தில் கொண்டு போய் நிறுத்தி எடுக்கக்கூடிய பலன் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பலன் நடக்கக்கூடிய காலகட்டத்தை தீர்மானிக்கணும், அதுதான் இங்கே முக்கியம். இப்போ இந்த பையனுக்கு வந்து இப்போ இவன் துலாலக்கணும்,
இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்க என்ன நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு? சித்திரதான ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அவனுக்கு ரெண்டு ஏழு கூட வருதானே இல்லையா? அப்ப அவன் கல்யாணத்தை பத்தி பேசணும்ல, ஆமாவா? இதுதான் அதுல இருக்கிறது. அப்ப அவன் ஜாதகத்துல இப்ப அவனுக்கு கல்யாணம் உண்டா இல்லையா தீர்மானிக்கணும். நடக்குமா நடக்காது? நடக்கும்னா எப்ப? அப்ப இதுக்கெல்லாம் அவரு கோச்சார கேதுவை லக்னத்துல வச்சு, கோச்சார குருவை மீனத்துல வச்சு, கோச்சார செய்யாவ ரிஷபத்துல விட்டு போய் உட்கார வச்சு, பன்னெண்டுல சுக்கரம் வந்துச்சுன்னு பாடிட்டாரு. அழகா பதில் சொன்னாரு. இது ஒரு சிஸ்டத்துக்கு எளிமையான வழிமுறைய அவருக்குன்னு அவர் ஒரு முறையை கொடுத்துருக்கிறார். இதை ஃபாலோ பண்றேன். அதாவது எத்தனையோ என்ன சாமக்குள்ள ஆடன்னு சொல்றான், தேவ பிரசனம், அஷ்டமங்க பிரசனம், அதுக்கப்புறம் நாடி, என்னென்னமோ வந்துருச்சியா. ஆனா எல்லாத்தையும் போய் மிங்கிக்கிட்டு எதுலேயுமே முத்தெடுக்க முடியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒழுங்கா உட்காந்து பேசிக்கல உட்காரலாமா இல்லையா? பாரம்பரிய ஜோதத்துல இல்லாத ஒன்று எங்கேயுமே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க, பாரம்பரியத்தை ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டாலே நான் வந்து பாரம்பரியமா நான் வந்து திருக்கணத்தை ஃபேஸ் பண்றேன். நான் வந்து மிகச்சிறந்த நிபுணர்கள் இருக்காங்க இல்லையா, நமக்கு சீனியர்கள் முந்திருவங்க. நான் அந்த ஜோதிடத்திற்குள்ள வந்த காலகட்டத்தில் நான்லாம் சந்திச்சிருப்பேன் இல்லையா. அப்ப எல்லாம் ஒவ்வொரு ஜோசியரையும், ஜோசியர் எப்படி மிகச்சிறந்த ஜோசியர்னா அவருக்கு போய் ஒரு மரியாதை செஞ்சுட்டு வருவேன். வயசானவங்க கிராமத்தில் ஒரு அண்ணாவுக்கும் ரெண்டு அண்ணாவுக்கும் ரெண்டு ரூபாய்க்கும் மூன்று ரூபாய்க்கும் ஜோசியம் பார்த்துக்கிருக்கோம். அவங்களுக்கெல்லாம் போய் அவ்வளவு துல்லியமாக அடிச்சு கொண்டு போவாங்க. ஒருத்தர்லாம் அந்த நாங்கள் ஜாதகத்தை கொண்டு போனப்ப அப்படி திறந்து, எப்போ 78 அப்படின்னு திறந்து அப்படின்னு மூடிக்கிட்டாரு, தூக்கி போட்டாரு. போட அவன் செத்து மூனை முக்கான போது, அவன் செத்து மூனை முக்கான ஆளி ஆயிடுச்சு, அவன் மூக்கில் சித்திரம் ஓடிக்கிருக்குன்னு எப்படி இருக்கும்? அப்பெல்லாம் நான் நாத்தியன், ஜோசியம்லாம் எனக்கு தெரியாது. மாவனே அப்படி மட்டும் இல்லைன்னு வையே, ஓ சங்க கடிச்சிட வேண்டிய அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் அதே மாதிரி நாங்கள் என் ஃப்ரெண்டு அப்பா ரூமுக்குள்ளே போகிறோம், சித்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. நானு டே நீ மற்ற வேலையெல்லாம் பாரு, நான் இந்த வந்துடுறேன் சொல்லி அவரை தேடி ஓடிப்பிட்டேன். ஓடி போய் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துட்டேன். அன்றைக்கி தான் நான் வந்து ஒரு பெரியவருக்கு, மிகப்பெரிய ஒரு சாஸ்திரிக்கு மரியாதை கொடுத்தேன். அப்போ இதுக்குள்ளே ஒரு பெரிய உண்மை இருக்குது லைட்டாக, ஆனாலும் ஏற்றுக்க முடியல. நான் அப்போ நாத்தியம், நான் வந்ததே 80 தான் வந்தேன், ஆத்தியத்துக்கு நான் வந்தது 80 தான். அதனால் இன்னைக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எவ்வளவோ அற்புதங்கள் அதில் இவர் நல்லா, இப்போ ஒன்றும் இல்லை, இதை போட்டு ஈஸியாக நீங்கள் சொல்லலாம்ல, அது நிறைய இருக்குது. ஆனால் அழகாக எடுத்து முத்து முத்தா அழகாக கோர்த்துட்டார். அவரே அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிருக்கிறாரு இல்லையா. ஒரு தவறுகள் எந்த இடத்துல இல்லை அப்படின்றதும் அது சரியாக வருன்றதையும் உணர்ந்து வெளியே கொண்டு வரேன் பாரு, அவன் தான் மனுஷன். நீங்கள் அக்செப்டட் தியரி அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு வைங்களேன், அது ஃபாலோ அப்பாக இருக்கணும். நீங்கள் கடைப்பிடிச்சாலும் அது கரெக்டாக வரணும். அதுக்கு பேர் தான் சிஸ்டம் இல்லையா. அப்போ அது அவர்கிட்ட இருக்கல, போல்ட்டாக சொல்கிறாரு. பின்பற்றக்கூடியவர்கள் நல்லா பின்பற்றலாம். ரொம்ப அற்புதமான ஒரு முறை. எந்த விதமான ஜோதிட நவக்கிரகத்தையும் அவர் நவுட்டியெலாம் வைக்கலை. நான் இந்த கிரகத்தை இப்படி தூக்கி கொண்டு போய் இப்படி வச்சேன்னு சொல்லலை சரியா. அந்த லக்னம், அந்த நவக்கிரகம், அந்த நட்சத்திரநாதன் சாரநாதனை தூக்கிட்டாரு. ஃபண்டாஸ்டிக் சிஸ்டம், ரொம்ப அருமை. இது வந்து நல்லா வளரும். இது வளராமல் அது வளரும். ஃபாலோ அப் வந்து, ஃபாலோ அப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும். நீங்கள் யார்கிட்ட சொல்லுங்க ஈஸியாக கொண்டு போயிடுவான். இவர் 10 ஜாதகத்தை பார்த்தானுவீங்களேன், மெதுவாக பார்த்துக்கிட்டே இருக்கானுவீங்களேன், 11 ஜாதகத்துக்கு காரகத்தை பிடிச்சிருவான், அவனாக பேச ஆரம்பிச்சிருவான் இல்லையா. எளிமையானது, அற்புதமான ஒரு விஷயம். வாழ்த்துக்கள் மூந்தன் வரலி, ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. நல்ல சிறப்பான ஒரு நிலை, சிறப்பான முறை. இங்கே பாரு, உண்ணும் உணவும் உயிர் மூச்சும் ஜோதிடமே அப்படின்னு இருக்கிறவனுக்கு இறைவன் எப்போதும் அவன் மண்டைக்குள்ள ஒன்றை திணிச்சுக்கிட்டே இருப்பான். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. பேச்சுக்கு, பொழுதுபோக்குக்கு இந்த ஜோசியத்துக்குள்ளே எவனும் வராதிங்க, அது உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. ஆனால் இதுக்கும் நாம் என்ன செய்யணும், ஜோதிடத்துக்கு நாம் என்ன செய்கிறோன்னு நினைங்க, இந்த ஜோசியம் நம்மளை வாழ வைக்கும், நவக்கிரகம் நம்மளை வாழ வைக்கும். இதுக்கு உதாரணம் நான் தான் சரியா. ரொம்ப அற்புதமான நிலை. மூந்தன் முரளியை பற்றி நான் நிறைய பேசலாம் சரியா, அது நான் சமயம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, வாழ்த்துக்கள் வந்துட்டு. நல்ல அருமையானது, அருமையானது, சரியா. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அதாவது ஒரு குருமார்களுக்கு முன்னாடி ஒரு 30 வருடங்களுக்கு மேல அனுபவமிக்க
ஒரு ஜோதிடர்கள் வந்து இந்த மாதிரி எம்எம் சிஸ்டத்துக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்துகள் ஒரு வழிமுறைகள் தான் அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒவ்வொரு மாத கூட்டத்திலையுமே ஒரு சிறப்பு அழைப்பாளர்கள் வருவாங்க, அதில் ஒவ்வொன்றா நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் இன்னைக்கு நான் காலையிலேருந்தே நினச்சிட்டு இருந்தேன், ஐயாவுக்கு முன்னாடி எப்படியோ ஒன்று இதை நம்ம போட்டு காட்டிடணும், உண்மையுமே ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நான் எப்பயுமே கடைசியாக தான் பேசுவேன். ஆனால் இன்றைக்கி நான் பேசின காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயாவுக்கு முன்னாடியே பேசிட்டேன், இதை வந்து நம்ம எப்படியோ நான் ஐயாட்ட சொல்லிடணும், ஏன்னா இதை சொன்னால் தான் எல்லாத்துக்கும் புரியும். இப்போ ஐயாவுடைய வாழ்க்கையை வந்து உலகம் முழுவதும் நம்ம அதை எம்எம் ஆன்மீக கலசத்தில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நேர்களுமே இதுக்கு தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். ஸோ இந்தமாரி பெரிய பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள் எல்லாமே ஒரு உற்சாகத்துக்கும் ஒரு உத்வேகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தான் அடுத்தடுத்த தகவலை கொடுக்கறதுக்கும் வளர்ந்து வரக்கூடிய ஜோதிடர்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பு சொற்பொழிவின் தகுதிகள். அடிப்படை ஜோதிடம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். மாத கட்டணம் ₹1200 மட்டுமே. வாரத்தில் 2 நாட்கள் வகுப்புகள் நடைபெறும். தன்னுடைய சுயசாரம் அஸ்த நட்சத்திரம், அதனால சந்திரனுக்கு ஒரு டிக்கு. செவ்வாய் பகவான் பூரட்டாதி நட்சத்திரம். இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் அதிபதி யாருங்கயா? குரு பகவானுக்கு ஒரு டிக்கு. அடுத்தது புதன் பகவான் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் அதிபதி யாருங்கயா? கேது பகவான். அப்ப கேதுக்கு ஒரு டிக் அடிச்சுக்கிறோம். அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் என்ற நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், அதோட அதிபதி யாருன்னா சூரியன், அதனால சூரியனுக்கு ஒரு டிக்கு. சுக்கர பகவான் என்ற நட்சத்திரம் சதை நட்சத்திரம், அதனுடைய அதிபதி வந்து ராகு. சனி பகவான் விசாக நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் அதிபதி யாருன்னா குரு, அதனால குருவுக்கு டபுள் டிக்கு. அடுத்தது ராகு பகவான் வந்து கிருத்திகை நட்சத்திரம், அதோட அதிபதி வந்து சூரியன், அதனால சூரியனுக்கு ஒரு டிக்கு. கேது பகவான் என்ற நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் அதிபதி யாருன்னா குரு பகவான், அதனால குருவுக்கு ஒரு டிக்கு. ஸோ இந்த ஜாதகத்துக்கு எது எது டிக்கு வராம இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப நம்ம சொல்ல போறோம். இதுக்கு வந்து செவ்வாய் டிக்கு வரல, புதன் டிக்கு வரல, சுக்கிரன் டிக்கு வரல, சனி பகவான் டிக்கு வரல, ஓகேங்களா? இப்ப இந்த ஜாதகத்துக்கு இந்த 4 கிரகம், இந்த 4 கிரகத்தினுடைய கார தத்துவங்கள் தான் இந்த ஜாதகருக்கு இந்த பிறவியில குறைபாடுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப இதனால தான் தேடிக்கொண்டு இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நம்மளுடைய ஜாதகத்து ரீதியில நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகும். அப்ப இந்த ஜாதகத்துல செவ்வாய்ன்றது என்ன சொல்ல, டிக்கு வராத கிரகத்தை நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து செவ்வாய்ன்றது பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த ஜாதகர் சிக்கல்லையும் பிரச்சனையிலும் தொந்தரவுலையும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக பூமி மனைனால இவர் இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்துல சொல்லலாம். அதே போல புதன் பகவான் டிக்கு வரலைன்னா ஒன்னு படிப்பு இல்ல, படிச்சா படிப்பு கேட்ட வேலை இல்ல. அப்ப இவரு படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சோ இது 2வது விஷயத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயம். 3வது வந்து சுக்கிர பகவான். சுக்கிரன் என்பது மனைவி, சுக்கிரன் என்பது வாகனம். அப்ப மனைவி பிளஸ் வாகனம், இந்த 2 விஷயத்துல ஏதோ ஒன்னு குறைபாடு இருக்கும், ஆனா 2த்துலயுமே இவருக்கு ஒரு திருப்தி நிறைவு இல்லாத அளவுக்கு அவரு எதிர்பார்த்த அளவுக்கு வண்டி வாகனங்களும் சிறப்பு தன்மை கொடுக்காது. மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க கிட்ட எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு அன்பு பாசம் அரவணைப்பும் அவங்களுக்கு சப்போர்ட்டும் மிகவும் குறைவாதான் இருக்கும். அடுத்தது சனி பவன நட்சத்திரத்துல கிரகங்கள் இல்ல. அப்ப சனி பவன நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா இவருக்கு சரியான வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு திருப்திகரமாகவும் நிறைவாகவும் கொடுக்காது. அதே போல எப்பயுமே சனி பவன நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா நல்ல முதலாளியும் இல்லை, அவரு முதலாளியா இருந்தா அவருக்கு நல்ல தொழிலாளி யாரும் கிடைக்க மாட்டாங்க. சோ இந்த 3 விஷயத்துல இந்த சனி பவன் டிக்கு வரலாம் சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். அப்ப இந்த பிரச்சனைகள் தான் இந்த ஜாதகருக்கு இந்த பிறவியில அவருக்கு ப்ராப்ளங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக இந்த வழிமுறைகளை சொல்லலாம். ஏன்னா இதை வச்சுதான் நம்ம பெரும்பாலான ஜாதகத்தை, நிறைய ஜாதகத்தை நம்ம போட்டு இதை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒரு உதாரண ஜாதகத்தை, அதுவும் எங்க, இங்க இந்த கூட்டத்துக்கு வந்தவர்களுடைய ஜாதகத்தை போட்டுதான் நம்ம விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறோம். சோ இது வந்து நம்ம எப்பயுமே பார்க்கக்கூடிய ஒரு ஃபார்முலான ஒரு விஷயம். அப்ப டிக்கு வராத விஷயத்த மைனஸ் நம்ம சொல்லிட்டோம். அப்ப இந்த ஜாதகத்துக்கு பிளஸ் என்ன பண்றது? அப்ப இந்த பிளஸ் அப்படின்றது என்ன விஷயத்த சொல்றோம்? இந்த பிளஸ்னா இந்த ஜாதகத்துக்கு எந்தெந்த கிரகத்துடைய நட்சத்திரத்தில் இருக்குதோ அதெல்லாம் அவருக்கு அட்வான்ஸா கிடைக்கும் அர்த்தம்.
அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாதகத்துக்கு மைனஸ்ல சொல்லிட்டோம் இல்லீங்களா, மைனஸ்ல சொல்லிட்டு அவரோட ஒரு வார்த்தை கேட்டுகிட்டு அடுத்து நம்ம பிளஸ்க்கு போலாம். இப்ப மைனஸ்ல சொல்லியாச்சு, அடுத்து பிளஸ்க்கு சொல்லிட்டு அடுத்து இவருக்கு எந்த பாவகம் இயங்கல, இன்னைக்கு கரண்ட்ல என்ன ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, இது ஒன்னு மட்டும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போயிடலாம். ஹலோ, வணக்கங்க. என் பேர் சத்யமூர்த்தி. ஐயா சொன்ன மாதிரி எனக்கு வந்து தந்தையார் வகையில் சொத்து இருக்குது, பூர்வீக சொத்து இருக்குங்க. அதில் வந்து செவ்வாய் டிக்கு வராதனால பெரிய தொந்தரவு, 5 வருடமாக பெரிய சண்டை சச்சரவில் இருந்து இப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து சொத்து கிடைச்சிருக்கு. அதே போல் புதன் டிக்கு வராதனால சரியான படிப்புக்கு ஏற்ற வேலை எங்கிட்ட இல்லை. நான் வந்து பிஇ வந்து இசிஇ முடிச்சிருக்கேன், ஆனால் நான் வந்து எலக்ட்ரிக்கலில் வந்து ரீட்டைல் சேல்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கிறேன் ஒரு ஈரோட்டில். அதே போல் சுக்கரன் மனைவி மூலியமாக எனக்கு எந்த வித குறைபாடும் இல்லைங்க, ஆனால் வாகன குறைபாடு எனக்கு நிச்சயம் உண்டு. இது வரைக்கும் நான் வண்டி ஓட்டினது கிடையாது, வண்டி ஓட்டினாலும் ஆக்சிடெண்ட் ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் ஒரு சொந்த சைக்கிள் கூட எங்கிட்ட கிடையாது. அதே போல் சனி பகவான் இது வரைக்கும் ஒரு 7 தொழில் செஞ்சுக்கிறேங்க, 7 தொழிலையுமே எனக்கு விரயம்தான். அதே போல் எனக்கு நல்ல முதலாளி அமையலை, எனக்கு அமைந்த தொழிலாளிகளும் சரியாக அமையலை. என்னோட தொழிலை வந்து நிறையா இது பண்ணதுக்கு மிகப்பெரிய காரணமாகவும் எனக்கு அமைந்த தொழிலாளிகள் இருக்கிறாங்க. இதில் ஐயா சொன்ன அத்தனை விஷயமும் சரியான விஷயமா இருக்குதுங்க. ஆமாங்க, சைக்கிள் வந்து புதன் தான். ஆ ரைட், அது புதன் டிக் வரல இல்ல. ஆ ரைட் ரைட். அப்ப இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரி ஒரு வழிமுறையை வந்து இப்ப நம்ம சொல்லிட்டோம் மைனஸ்லாம். இப்ப இந்த ஜாதகருக்கு என்னென்ன பிளஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லாது. 7 மாதங்கள் 4/3/2023 சனிக்கிழமை முதல் ஆரம்பம். சனிக்கிழமை வாரந்தோறும் இரவு 7 மணியிலிருந்து 8:30 வரை நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை நாளில் மாலை 5 மணி முதல் 6:30 வரை கூகுள் மீட் மூலமாக வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும். எல்லாம் நிறைவாகட்டும். இணைச்சு வச்சு பலன் சொல்லலாம். ஆனா இருந்தும் இப்ப எம்எம் சிஸ்டத்தின் மூலமா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சந்திரனும் டிக் வாங்கிட்டாரு, சனியும் டிக் வாங்கிட்டாரு. இப்ப இந்த சந்திரன் என்ன பண்ணிருக்காரு, 2 டிக்கு, சனி என்பது 1 டிக்கு. இப்ப இந்த 7 சனி வரும் காலகட்டங்கள்ல ஏதோ ஒரு பக்கம் நம்பி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப என்ன பண்ணா, இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்னா, தொழிலுக்கோசரம் ஒரு பக்கமும் வீடு ஒரு பக்கமும் இருந்துருச்சுன்னா, அந்த அலைஞ்சி திரிஞ்சு போனீங்கன்னா இந்த 7 சனி உங்களுக்கு பாதிப்பு, பெரிய பாதிப்பு கொடுக்காது. இன்னும் ஆரம்பிக்கல, இன்னும் 6 மாசம் ஆரம்பிக்க போகுது. அதுல இருந்து 7.5 வருஷம் வரைக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளுவீங்க. ஏன்னா நீங்க பிறந்ததே 7.5 சனி, இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 3வது ரவுண்டு. அப்ப இந்த 3வது ரவுண்ட்ல என்ன பண்ணோம்னா, நிறைய கோயில் கோலங்கள், அதே மாதிரி நிறைய இடத்துல ஊர் ஊரா போகக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். நிலையான வீடு, நிலையான தொழில் சம்பந்தப்பட்டது, நிலையான வருமானத்தை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கும். ஆன்மீகத்தை ஒட்டி போகக்கூடிய அமைப்பாட்டில் இருக்கும். மனசுக்குள்ளார ஒரு விருத்தி மனப்பான்மை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் நோக்கி போவீங்க. 7.5 சனியில உங்களுக்கு அலைச்சல தான் கொடுக்கும் ஒழிய, பெரிய பாதிப்பு தொந்தரவு, உயிருக்கு சம்பந்தப்பட்ட பாதிப்பு தொந்தரவு கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்காது. ஆமாங்க, உங்களுக்கு வந்து மரணத்தை கொடுக்காது இந்த ஜாதகத்துல, கொடுக்காது. ஏன்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, சனி பகவான் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அவர்களுக்கு 3வது ரவுண்ட்ல வந்து மரண சனின்னு ஐயா கேட்டார் பாருங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கு கண்டிப்பா உயிர் பலி எடுக்காது. ஆட்சியோ உச்சமோ இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு 3வது மரணசனையில பாதிப்பு கொடுக்க மாட்டார். தத்துவத்தை பேச விடுவார். ஊர் ஊரா போய் பட்டினத்தார் வர்ற மாதிரி ஞானத்தை தேடி போவீங்களே ஒழிய, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் ஒழிய, அந்த 7 சனியில கேரண்டியா உங்களுக்கு ஆயுளுக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்ப இந்த 7.5 வருஷம் உங்களுக்கு ஆயுளுக்கு பங்கம் இல்ல, தொந்தரவு இல்ல. ஆனா மனசுக்குள்ள பயமும் தாழ்வு மனப்பான்மை, விருத்தி மனப்பான்மை ஊர் ஊரா சுத்த வைக்கும், அது வேணா கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா? அதனால பயந்துக்கு வேண்டாம். இந்த சனி பகவான் வக்கர நிலையில் இருந்தால் பின்னோக்கி போகும்பொழுதும் அங்க என்ன பண்றாரு, அவருக்கு அது ஆட்சி வீட்டில் தான் இருக்கிறாரு. அதனால இந்த வக்கர நிலைக்கு போனாலும் பெரிய பாதிப்பு. அதனாலதான் ஊர் ஊரா சுத்தர சொன்ன காரணம் இதுதான் காரணம் சொன்னது. இந்த 7 சனியில வந்து வக்கரமா இருக்கிறதுனாலதான் பின்னோக்கி போகும்பொழுது ஒரு இடத்துல மனநிலையில் நிக்காது இவருக்கு. இப்ப இங்க சனி பகவான் இங்க வந்துட்டாருன்னா இவருக்கு இங்க இருக்கிற வரைக்கும் அதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டாரு. இது ஆரம்பிக்கும் போது என்ன பண்ற, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குழப்பத்தை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். இந்த வக்கர புத்தின்றப்போ ஒரு நிலையில நிக்காது. அதுக்குதான் இவரு கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே என்று ஷிப்ட் ஆகிட்டே இருக்குது. இப்ப இங்க வந்த சனியே வந்து ஊரு விட்டு ஊர் மாறிட்டார். இங்க வரும்போது, இங்க இருந்து இங்க வரும்போது
இந்த இடத்துல இருந்து பல ஊர்களுக்கு ஊரை சுத்த வைக்கும். அந்த வக்கரன்றது இந்த வக்கரத்தை வச்சுதான் ஊர் ஊரா சுத்துவான்னு சொன்னது. சரிங்களா? ரைட், வக்கறீங்க, ரொம்ப நன்றிங்க, சந்தோஷம். சோ இது வந்து எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக எளிமையான முறையில பலன் சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் பலங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ இன்னொரு ஜாதகத்தை பார்த்துடலாங்களா? இன்னொரு ஜாதகம், இன்னொரு ஜாதகம் பாக்குறதுனா கொடுங்க, போட்டு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லிடுறேன். இந்த ஜாதகத்துக்கு பரிகாரம் எடுக்கக்கூடிய சூட்சமம் இது, ஒன்னோட கூட முடிச்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை மட்டும் எப்பயுமே எடுக்கிறதுல ஒரு சூட்சம் என்னன்னா, நீங்க என்னைக்குமே எந்த கிரகத்தினுடைய காரதத்தோட தன்மையில் பலங்களுக்கு நீ பரிகாரம் எடுக்கிறீங்களோ, இப்ப ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்துக்கு தொழில மட்டும் எடுப்போம், பத்தாம் இடத்த அதிபதி, இந்த ஜாதகத்துக்கு பத்தாம் இடத்த அதிபதி சுக்கிரன். அப்ப இந்த சுக்கிரன் நட்சத்திரத்துல எந்த கிரகம் இல்லை, அப்ப இந்த ஜாதகத்துக்கு என்ன பண்ணுது, ஒரு நிலையான தொழிலையும் திருப்தி நிறைவு கொடுக்காத அளவுக்கு ஒரு நிறைவில்லை. என்னைக்குமே பத்தாம் இடம்னா பத்தாம் இடத்த அதிபதி என்ன கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்துல என்னென்ன, அந்த கிரகத்துல ஏதோ ஒரு கிரகம் இருந்தாதான், நட்சத்திரோட அதிபதியில் இருந்தாதான் அந்த பத்தாம் பாவம் பலப்படுத்தி கொடுக்கும். அப்ப அது அங்க கொடுக்கல. அப்ப கொடுக்காதனால காலகட்டங்கள் என்ன பண்ணுது, இந்த பத்தாம் இடத்த அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி என்ன கிரகம் வருது, கேது வருது. அப்ப கேது என்பது என்னது, ஞானம், அறிவு, ஜோதிடம், ஆன்மீகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இதுதான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா பாம்பு என்பது ஒரு இடத்துல நிக்காது, அது பல இடங்களுக்கு சுத்திட்டே போகக்கூடிய விஷயங்கள். அந்த மாதிரி இந்த ஜாதகத்துக்கும் ஒரு தொழில், நிலையான தொழிலை அமைத்து கொடுக்காது. ஏன்னா என்னைக்குமே பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே புத்தல் இருக்காது. என்னைக்குமே பத்தாம் இடத்த அதிபதி ராகுட நட்சத்திரத்திலேயோ கேதுட நட்சத்திரத்திலே இருந்தா அவங்க பல தொழில் செஞ்சானே சக்சஸ் ஆகலாம். ஒரே தொழிலை நம்பி போனானா ஜெயிக்க முடியாது. ஏன்னா பாம்பு என்ன பண்ணும், ஒரே புத்தல ரொம்ப நாளைக்கு இருக்காது, அடிக்கடி இடத்த மாத்திட்டே இருக்கும். இங்கேயே இடத்துல இருக்குன்னா டப்புன்னு வந்து யாரும் அடிச்சு விடுவான்னு சொல்லிட்டு வேற பக்கம் போயிடும். அதே இடத்துல இல்லாம அடுத்தடுத்த போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த பத்தாம் இடத்த அதிபதி தொழில ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிமுறை, அப்ப கேது பகவான் இருக்கிறாரு. அப்ப கேது இந்த ஜாதகத்துல எங்க இருக்கிறாரு, நீர் ஸ்தலத்துல இருக்கிறாரு. கேது எங்க இருக்கிறாரு, நீர் ஸ்தலத்தில் இருக்கிறாரு. அப்ப இவர் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீர், அதாவது வந்து ஒரு சொம்பு தண்ணி செம்பு பாத்திரத்திலயோ அல்லது பீங்கான் பாத்திரத்திலயோ ஒரு சொம்பு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்தி வச்சிடணும். அந்த தண்ணியில கல்லுப்பு, கல்லுப்பு அந்த தண்ணியில கொஞ்சம் போட்டு வச்சிடணும். அதுல எலுமிச்சம்பழத்தை போட்டு வச்சு, நீர் ராசியா வந்துச்சுன்னா பத்தாம் இடத்த அதிபதி நின்ற நட்சத்திரம் அதனுடைய அதிபதி எந்த பாவத்தில் இருக்காரு, நீர் ஸ்தலத்தில் இருந்தனா அவர் செய்யக்கூடிய தொழில் இடத்துல தன வருவாயும் தொழில டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டம்ளர்ல ஒரு பீங்கான் அல்ல செம்பு பாத்துல ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அதுல கல்லுப்பு போட்டு ஒரு எலுமிச்சை மலத்தை போட்டு டேபிள் மேல வச்சீங்கன்னா அந்த தொழில் டெவலப்மெண்ட் ஆகும், நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அதே எந்த மாதிரி தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த வகையான தொழிலா இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட நீங்க அதை வச்சுட்டு வந்தீங்கன்னா தொழில் உங்களுக்கு சோர்வே வராது, நல்ல ஒரு ஆர்வம் எண்ணமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது இந்த பத்தாம் இடத்து அதிபதி நட்சத்திரம் நிக்கிறதோ அது நெருப்பு ஸ்தலத்துல இருந்து விட்டால், அப்ப நெருப்புன்னு என்ன அர்த்தம், அக்னி, தீபம் அப்படின்றத சொல்லலாம். அப்ப அணையா விளக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தொழில் செய்யக்கூடிய டேபிள் மேல அந்த அணையா விளக்கு வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு, அப்ப அவங்க தொழில் டெவலப்மெண்ட் ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காற்று ஸ்தலத்துல இருந்துச்சுன்னா அவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து அவங்களோட தொழிலுடைய பேரை வந்து உச்சரிக்க வைக்கணும். இப்ப ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிடாலயம் அப்படின்னா அதை நீங்க ரிங்டோனா போட்டு வச்சுட்டு ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிடாலயம், ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிடாலயம், ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிடாலயம், ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிடாலயம் அப்படின்றத அந்த இடத்துல சொல்லிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த தொழில் அப்புக்கு டவுன்ல எல்லாம் நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது மண்ணு, மண்ணு ராசியில் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வாங்கிட்டு வந்து அவங்க டேபிள் மேல வச்சிடணும், எப்பயுமே தலையாட்டிகிட்டே இருக்கணும் அந்த மண்ணுல. அப்ப மண்ணால செய்யப்பட்ட ஒரு விஷயத்த அங்க வைக்கும் போது தொழில் அற்புதமான முறையில டெவலப்மெண்ட் ஆகும். ஆனா இது என்னைக்கு வாங்கணும் அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொன்ன உடனே அந்த நாள் நினைச்ச நாள்ல போய் வாங்கிட்டு வந்து கேட்டோம்னா கிடைக்காது. அப்ப பத்தாம் இடத்த அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திர நாட்களை வாங்கிட்டு போய் வச்சீங்கன்னா அந்த தொழிலோட டெவலப்மெண்ட்டுக்கான வளர்ச்சிகளும் அங்க உருவேற்றி கொடுக்கும், ஒரு பலப்படுத்தி கொடுக்கும். இது வந்து தொழிலுக்கு. இதே போல தனத்தை பெறுகிறதுக்கும் இருக்கிறது,
குழந்தைகளுடைய சொல் பேச்சு கேட்பதற்கு வழிமுறைகள் இருக்கிறது. குலதெய்வத்தினுடைய வழிபாட்டு முறைகள் செய்து குலதெய்வத்தை தன் பக்கம் வசப்படுத்திக் கொள்வதற்கு. ஆனால் இதே எல்லாம் பொருள் எடுக்க, இது தொழிலுக்கு மட்டும்தான் சொன்னது. இதே வந்து ரெண்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்குன்னா தனத்தை பெருகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜாதத்துக்கு ரெண்டாம் இடத்த அதிபதி சனி பகவான். இப்ப சனி பகவான் நீர் ராசியில் இருந்தால், சனி பகவான் நீர் ராசியில் இருந்தா இந்த ஜாதகர் தனத்தை பெருக வேண்டும் என்றால் எங்க சென்றாலும் சரி அந்த ஜாதகர் வந்து ஃப்ரூட்ஸ் ஜூஸ் ஏதோ ஒரு இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருளை வந்து உணவு சாப்பிட்டு போனா மட்டும்தான் அவங்களுக்கு தனத்தை பெருகும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு தன்மையில் பலங்கள் இருக்கு. அதுக்கு தகுந்தாற்போல் பரிகார நீர்னா ரெண்டாம் இடத்த அதிபதி நீர். அப்ப நம்ம நீர் பார்த்துட்டு போனா நீர்ல குளிச்சுட்டு போனா கிடைக்காது. தொழிலுக்கு ஸ்தாபனம் நிலையாக இருக்கணும், அதனால நிலையான பொருள் அங்க சொல்லியிருக்கிறேன். ரெண்டாம் இடம் உணவு சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்டது, அது உணவுக்குள்ளார போகணும். அப்போ உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை அதிகமாக சாப்பிட்டு போகணும். இப்ப ரெண்டாம் இடத்த அதிபதி பப்பாளி வருது, அதாவது வந்து ரெண்டாம் இடம் வந்து அக்னி ராசியில் இருந்துச்சுன்னா ஹீட் பொருளை கொடுக்கக்கூடியது பப்பாளிக்கு உண்டு. அதனால பப்பாளி சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா அவங்க தன வருவாய் பலப்படுத்தி கொடுக்கும். ரெண்டாம் இடத்த அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அது அதனுடைய அதிபதி நெருப்பு ராசியில் இருந்தா பப்பாளி சாப்பிட்டு போனா தன வருவாயும் பேச்சு நுழைவுகளும் குடும்ப ஒற்றுமை பலங்களும் தன வருவாய் பலமாக முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்ப திங்கிற பொருள் எல்லாம் ரெண்டாம் பாவத்துக்கு எடுத்துக்கணும். அப்ப தொழில வைக்கிற ஸ்தலத்துக்கு எடுத்துக்கணும். இந்த மாரி நாலாம் பாவத்துக்கும் ஏழாம் பாவத்துக்கு தனித்தனியான பரிகாரம் இருக்கு. இதை ஒன்ன வச்சே ஏழாம் பாவத்துக்கு சொல்லிடாதீங்க, அது நடக்காது. அந்த மாரி ஒவ்வொரு பாவத்துக்கும் இருக்கிறது. ரெண்டாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா காற்று ஸ்தலத்துல இருந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மூச்சு இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காற்று ஸ்தலத்துல இருக்கும்போது ஓம் என்ற பிரணவ மந்திரம் தான் அவங்களுக்கு தன வருவாய் பலப்படுத்தி கொடுக்கும். ரெண்டாம் இடத்த அதிபதி யாருக்கெல்லாம் காற்று ஸ்தலத்துல இருக்குதோ அவர்கள் எல்லாத்துக்குமே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு மோர் டம்ளார் குடிச்சிட்டு போனாங்கன்னா அந்த காரியங்கள் வெற்றி கொடுக்கும். இந்த மாரி ஒரு விஷயத்துல மண்ணுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்ப மண்ணுக்கு வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா கிழங்கு வகைகள், இந்த கிழங்கு வகைகளை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு போகணும். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மரவள்ளி கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த தன வருவாய்க்கு பலப்படுத்திக்கிறதுக்கு. ஏன்னா அந்த மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டுட்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தன வருவாய் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி அந்த நிலராசியில இருந்த, ஏன்னா மரத்துல நிலத்துல வந்து மரநள்ளி கிழங்கு வந்து அப்படி நிலத்துல இருந்து உள்ள இருந்து வரக்கூடிய பொருளை சாப்பிட்டுட்டு போகும்போது பலமாக இருக்கும். இல்லைனா அதுவும் பண்ணலைன்னா குச்சி சிப்ஸ், பொட்டட்டோ சிப்ஸ், இந்த மாதிரி சிப்ஸ் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு போகும்போது தன வருவாய் ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் நீங்க பயன்படுத்தும் போது இது எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக அற்புதமான முறையில அந்த தன வருவாய் பெறுகிறதுக்கான வழிமுறைகள். இரண்டாம் பாவம் நிலம் நீர் நெருப்பு காற்று, இந்த மாரி ஒரு விஷயத்துல பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளால தன வருவாயும் பண வருவாயும் நமக்கு அற்புதமான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கங்க. சோ இது வரைக்கும் பொறுமையாக எம்எம் சிஸ்டம், அதே மாதிரி காலையிலிருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையாக கேட்டிருந்த அனைவருக்கும், இவ்வளவு நேரம் வரைக்கும் பொறுமையாக என்னுடைய பேச்சை கேட்டிருந்த அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் ஆசிரியர் நல்வாழ்க்கை ஜோதிடர் பி ஏ முகந்தன் முரளி எம் ஏ அஷ்டோ அவர்கள் பள்ளிவாளையம். மேலும் தொடர்புக்கு செல் 9092787867. அந்த கிரகத்தினுடைய காரணங்களை இவருக்கு தேடிட்டு இருப்பார், ஏமாறுவாங்க, சிக்கல் வரும். சோ இந்த குரு திசை முழுவதுமே வந்து இந்த ஜாதகர் பணத்தால ஏமாறுவா. நான் குரு திசை மெயின்ல வச்சுட்டு தான் பரிகாரம் சொன்னது. இந்த குரு திசை வரும்போது இவருக்கு கடனாளியா மாறிக்கணும், இல்லைன்னா மாத்திடுவார். என்ன அர்த்தம்? ஏமாத்திடுவாங்கன்னு அர்த்தம். ஏமாந்துட்டு ஜாமீன் போட்டு சிக்கல மாட்டிக்குவீங்க. என்னைக்குமே டிக்கு வராத கிரகத்தினுடைய தசா புத்தி, குறிப்பா குரு குரு டிக்கு வராம இங்க தசாவோ புத்தியோ நடக்கும் போது ஜாமீன் போட்டீங்கன்னா அது எவ்வளவு பெரிய நல்லவராக இருந்தாலும் நீங்க தான் பணம் கட்டணும். சரிங்களா? ஏமாற்றங்கள் சந்தித்து விடுவீர்கள். அதனால குரு தசம் முடியற வரைக்குமே ஜாமீன் போட வேண்டாம், அதிக முதலீடு போட போற விஷயத்துல கவனமா இருந்துக்கணும். இந்த குரு தசம் முடியற வரைக்கும் நீங்க கடனாளியாக மாற்றிக்கொள்வதற்கு லோனை போட்டுக்குங்க. அப்ப கிரகமே என்ன பண்ணும்? லோனை போட்டீங்க, அந்த லோன் போட்ட காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா நீங்க பரவாயில்ல கிரகம் இவன் கடனாளியா இருக்கான் இவனை விட்டுருவோம், அப்புறம் அடுத்த ரவுண்ட்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அடுத்த ரவுண்ட் போயிருந்தேன். கடன் காரணமா குரு டிக்கே வரல, அந்த ஒரு கணக்கு எடுக்கும் போது ஏதோ ஒரு விஷயத்துல பணம் ஏமாறணுமே, பணத்தை தேடணுமே,
அப்படின்ற விஷயத்துக்கு யாரோ ஒரு வகையில பணத்தை கொடுத்து ஏமாற்றமோ இல்ல ஜாமீன் போட்டு சிக்கல்லையோ பிரச்சனையை கொடுத்து அதன் மூலமா உங்களை பணத்தை லாக் பண்ணிடுவார். சோ இது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. என்னைக்குமே டிக்கு வராத கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது அது உங்களுக்கு 9 குடையனா இருந்தாலும் சரி, 5 குடையனாக இருந்தாலும் சரி, இல்ல யோகாதிபதியாக இருந்தாலும் சரி, உங்களோட ஜாதகத்தை நீங்க ஆராய்ச்சி எடுத்து பாருங்க, கண்டிப்பா அதுல பிரச்சனை தான் இருக்கும். அந்த கிரகத்தினுடைய காரதத்துவங்களை சனி டிக்கு வராம சனியினுடைய தசாவோ சனியோட புத்தியோ நடக்கும்போது தொழில என்ன குட்டிகாரன் அடிச்சாலும் குட்டிகாரன் அடிச்சுட்டே தான் இருக்கு, எந்திரிச்சு நிக்க விடாது. எந்திரிச்சு நின்றீங்கன்னா அடுத்து ஒரு உதை, அடுத்து தொழில் ரவுண்ட் அடிக்கும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க டிக் அடிக்காத ஒரு விஷயத்துல உங்க ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, 100% இது கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஐயா வாங்கியா, உங்களுடைய பேச்சுக்கோசரம் ஆர்வமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அதாவது இந்த அன்புக்குரிய பாசத்துக்குரிய முகந்தன் முரளி அவர்கள் கண்டுபிடித்த இந்த MMT சிஸ்டத்தை நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் வந்து ரசிகர் தான். காரணம் என்னன்னா சாரஜோதிடத்தினுடைய உச்சநிலை, இதுக்கு பேர் சாரஜோதிடத்தினுடைய உச்சநிலை. முத முத சாரஜோதிடத்தை ரொம்ப அழகா விளக்கமாக சொன்னவர் யார் அப்படின்னா, அதாவது மீனா 1 மீனா 2 அவர்கள் தான். இந்த கோபாலகிருஷ்ண ராவ் ஐயா அவர்களும் ஜோதிட சித்தர் என்று எங்களால் புனிதமாக அழைக்கக்கூடிய நம்ம ராகவாச்சாரியார் அவர்கள்தான் இந்த உலகத்துக்கு கேபிக்கும் அடித்தளமிட்டார்கள். அவங்க தான் சாரஜோதிடத்தை பற்றி பேசினாங்க. அதுக்கடுத்து வந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அவர்களுடைய மனதில் அவர் அந்த இரண்டு மகான்களும் இந்த மகானுடனுடைய உடலில் புகுந்ததனால்தான் இது வேலை செய்யுது. அவருடைய புக்கை நீங்க நல்லா படிச்சு பாருங்க. நட்சத்திர சித்தாந்தத்தில் அவங்க சொல்ற விஷயங்கள் அத்தனையுமே இதுக்குள்ள இருக்கு. ஆனா அவங்க விட்டுட்டு போன விஷயத்தை இங்க தொட்டு காட்டுறாரு, டிக்கடிக்கிறாரு. இவர் என்ன செய்யறாருன்னா டிக்கடிக்கிறாரு. அவங்க தொட்டு அடிச்சாங்க, இவங்க டிக்கடிக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இவர் இன்னொரு விஷயத்தை மறைச்சுக்கிட்டே இருக்காரு. எப்படின்னா மனதில் உள்ளதை தெரிய வேண்டும் என்பதற்காக அது எது டிக்கு வாங்கலையோ, குரு டிக்கு வாங்கல. அந்த குரு எங்க இருக்காருன்னா லக்னத்துக்கு 3 இடத்துல இருக்காரு. அவர் 12க்கு 3 குடையவர் என்பதை மனதில் வச்சிருக்காரு, இன்னும் வெளியே விடல. 12க்கு 3 குடையவர் 3ல போய் உட்கார்ந்தனால பணத்தை ஏமாந்து வந்து இங்க உட்கார்ந்துருக்காரு. ஏதோ புதிய முயற்சியில் ஏற்பட்டு இருக்காரு. அதே 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால குழந்தை சம்பந்தமாகவும் பிரச்சனைகள் இருக்காரு. ஆனா வீடு வீடு வீடுன்னு கேட்கிறாரு. அதனால அந்த செவ்வாய் 4 குடையவர் போய் 3ல உட்காந்தனால 4ஆம் இடத்தை கொடுக்காம 5ஆம் இடத்தை கொடுக்க போறோம்னா கொஞ்சம் பொறுமையா இருறான்னு சொல்றாரு. அதனால வீட்டை பத்தி இப்ப சிந்திக்காதன்னு சொல்றதுக்கு தான் அதை விளை சொல்றாரு. அப்ப பாவத்தோடையும் கிரக காரகத்துவத்தையும் இந்த நட்சத்திர சித்தாந்தத்தையும் இந்த MM சிஸ்டம் வச்சிருக்கு. அதனால எடுக்கும் போதெல்லாம் இந்த ஒவ்வொரு பாவத்தையும் நாம் பார்க்கணும். சனி எத்தனை பாவத்துக்குடையவர்? 1க்கு 2 குடையவர். அவர் எங்க இருக்காரு? கோச்சாரத்துல லக்னத்திலே இருக்காரு. அவருக்கு தேவை எது? பணம். அவரு பணம். அவரு சனி யாரு? ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கிறதுனால அந்த கிரகத்தினுடைய தன்மை அவருக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது. ஏன் 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு? அதனாலையும் பிரச்சனை இருக்கிறது என்பதனையும் இதையும் காலப்போக்கில் இந்த பிச்சைக்காரனுடைய வேண்டுதலின் பேரில் இதை சேர்த்துக்கிறணும். ஏன்னா மாயாணி சித்தருடைய ஆசீர்வாதத்தாலையும் சித்தவரிசருடைய ஆசீர்வாதத்தால தான் நம்ம ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். சித்தர் அனுக்கரம் இல்லாம நம்ம ஜோதிடத்தை படிக்க முடியாது. சித்தர்கள் இல்லாமல் இல்லை, அவர்கள் கண்டு உணர்ந்த விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அதனால இது MM எங்களுடைய சிஸ்டம், MM சிஸ்டம் எங்களுடைய சிஸ்டத்தை எல்லாரும் உலகத்தில் உள்ள எல்லாரும் இதை ஒரு ஒரு பேரை சொல்லுவாங்க. ஆனா எல்லாருமே MM தான் சொல்லுவாங்களே தவிர எங்களுடையது எங்களுடைய சென்று உலகமே சொல்லட்டும் என்று கூறி இது அற்புதமான ஒரு கலை. இந்த கண்டுபிடிப்பு 2 மீனா 1 மீனா 2 இதுக்குள் இருந்து செயல்படுத்துகிறார் என்பதை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். அவருடைய ஆசீர்வாதம் இருக்கு. அதுதான் மகரிஷி, அவர்தான் மகரிஷி, அதுதான் காரணம் அப்படின்னு 3 நல்லா பாருங்க. இன்னைக்கு 38வது தானையா? 3 குரு இல்லையா?
எட்டு என்னது சனி முடிக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. தொடுவதும் அவர் முடிப்பதும் அவரே. சனி என்பது காலம், குரு என்பது ஸ்பேஸ், இடைவெளி, இடம். அப்ப காலமும் இடைவெளியும் சேர்ந்ததுதான் முகூர்த்தம். கல்யாண பத்திரிகை ஐயா வந்து கொடுத்தோன்னு என்ன கேட்பான், எந்த ஊர்ல எத்தனை மணிக்கு கல்யாணம், எந்த இடத்துல எத்தனை மணிக்கு, எந்த இடம் இங்கிறது குருங்க, எத்தனை மணிங்கிறது சனி, இது ரெண்டு சேர்ந்ததான் முகூர்த்தம். அந்த ரெண்டுமே எங்க இருக்குன்னா 38வது இருக்கு, இன்னைக்கு 38வது இது. அதனால அதையும் காட்டுது, ஜோதிடம் என்பது எல்லா இடத்திலையும் எல்லா இடத்திலையும் இருக்கு. நாம் பார்ப்பதெல்லாம் ஜோதிடம், நாம் சுவாசிப்பதும் ஜோதிடம். அதனால இதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் இது புலப்பட்டு கொண்டே இருக்கும். இதற்கு முடிவு இல்லை, இது முடிவு இல்லை, இது தொடக்கம், தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த முரளியின் இந்த முயற்சி நம்முடைய ஜோதிட வளர்ச்சிக்கு பெருந்துணையாக இருக்கும் என்று கூறி இந்த ஒரு வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். நமது எம்எம் ஆன்மீக கலச யூடியூப் சேனலில் திருமண பொருத்தம் பார்க்கும் வழிமுறைகள் எவ்வாறு என்றும், மற்றும் தாந்திரிக பரிகார முறைகள் வெற்றி கொள்ளும் ரகசியங்கள், மற்றும் ஒவ்வொருடைய தலையிடத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய எண்கணித வழிமுறைகள், மற்றும் பிரசங்கம், பஞ்சபக்தி, இவைகள் அனைத்தும் நமது எம்எம் ஆன்மீக கலச சேனலில் காண தவறாதீர்கள். மற்றும் அனைவரும் எம்எம் ஆன்மீக கலச யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆதரவுகள் கொடுங்கள். எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க.